இது பார்த்தீங்கன்னாக்கா இது காஞ்சிபுரம் பெருநகராட்சி பேராசி நகர் பார்ட் 2 பூங்கா. இது இந்த பூங்காவுக்கு பக்கத்துலேயே குபேர விநாயகர் ஆலயம் இருக்குது, சாய்பாபா கோயில் இங்கே இருக்குது, பகவதி அம்மன் புவனேஸ்வரி அம்மன் கோயில் இருக்குது. இங்கே இந்த பக்கத்தில் இருக்கிற இந்த 5-6 வீடுங்க, எல்லா பிள்ளைங்களும் இந்த பக்கமாக தான் ஸ்கூலுக்கு போய் ஆகணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா எல்லா கழிவுநீர்களையும் இங்கே தான் விட்றாங்க. இங்கே சாலை ஃபுல்லாக போக முடியாத அளவுக்கு பள்ளி குழந்தைகள் இந்த ட்ரெயினை தண்ணியை மிதிச்சுட்டு தான் போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. இதை மாவட்ட நிர்வாகத்துக்கு பலமுறை நாங்கள் தெரிவிச்சிருக்கிறோம், இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா இந்த பார்க்குக்கும் இந்த கோயிலுக்கும் மக்கள் அதிகமாக வர்றதுனால இதை வந்து காஞ்சிபுரம் நகராட்சி கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். இங்கே பாருங்கள் இந்த சாலை வழியாக முழுக்க முழுக்க இது வந்து ஸ்தம்பிச்சு போயிருக்குது. இந்த வீடு, அந்த வீடு, இந்த 10 வீடுங்க எல்லாமே தண்ணி இங்கே தான் விடுறாங்க. இந்த சாலையை பாருங்கள், இதுலேயே வந்து தான் பள்ளி குழந்தைகள் எல்லாருமே போகணும் வரணும். இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. மாவட்ட நிர்வாகத்துக்கு நாங்கள் பல முறை நாங்கள் தெரிவிச்சிருக்கோம், போன முறை கூட இதோட வீடியோலாம் எடுத்து நாங்கள் மாவட்ட ஆட்சியர் கொடுத்துருக்குறேன். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு வீட்டோடைய கழிவு நீர்கள் வெளியேறுது, இல்லை அந்த தண்ணியை மட்டும் வெளியேற்றி இதில் வந்து விட்டு வச்சுருக்காங்க. இப்போ பள்ளி மாணவர்கள் இது மூலியமாக தான் மீதிச்சுட்டு தான் ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் போகிறாங்க. இதில் வர இன்ஃபெக்ஷன் பலவிதமான நோய்களுக்கு காரணமாக இருக்குது. கடுமையான நடவடிக்கை நீங்கள் எடுக்கணும். ரெண்டாவது, மாவட்ட நிர்வாகம் இது வரைக்கும் கழிவு நீர் அகற்றுறதுக்கு எந்த ஒரு வழியும் ஏற்படுத்தி கொடுக்கல. இது நாங்கள் மக்கள் மன்றம் மூலியமாகவும் பல முறை நாங்கள் தெரிவிச்சிருக்கோம், இந்த நகர்வாழ் மக்கள் எதுவும் வந்து ஒத்துழைப்பு தரல. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணி போகுது பாருங்கள், இந்த தண்ணி வந்து இந்த அந்த 5 வீட்டு தண்ணி இங்கே வருது. இது மொத்தமும் ட்ரைனேஜ் தண்ணி, இது இந்த தண்ணியை கொண்டு போய் இதில் தான் விட்டு வச்சுருக்காங்க. அந்த இந்த 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 பில்டிங்கு, அந்த வீடு, இந்த வீடு, இவங்க பல முறை நாங்கள் சொல்லிட்டோம், குழந்தைங்களாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம், அவங்க எதுவும் நடவடிக்கை எடுக்கலை. இது வந்து நகராட்சி நிர்வாகம் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். இதனால் வந்து பாம்பு தொந்தரவு எல்லாமே அதிகமாக இருக்குது.